இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட தமக்கு வாய்ப்பு வழங்கப்படாமை குறித்து இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது சிவசக்தி ஆனந்தன் சுட்டிக்காட்டினார். இங்க இருக்கக்கூடிய 225 பேர்ல என்னை தவிர மிச்சம் அத்தனை பேருக்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலையும் இருக்கிற 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல என்னை தவிர அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் இங்க உரையாற்றும் போது கூறியிருந்தார், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, வெளிப்படைத்தன்மையோட உள்ள கட்சி என்று பேசியிருந்தார். ஆனா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுக்கும் இந்த கருத்தை சொல்ற இந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன விடயம் பேச போறேன் தெரியாமல் அரசியலமைப்பு குழுவினுடைய தவிசாளருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த அரசியலமைப்புக்கு எதிராக பேச போறேன், அரசாங்கத்துக்கு எதிராக பேச போறேன். ஆகவே அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டாம் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவராலும் அவர் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அரசியலமைப்பு குழுவினுடைய தலைவர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி அவைத்தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல் ஆகியோர் இன்று இடம்பெறும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக கலந்துரையாடுவதாக குறிப்பிட்டனர். இது சம்பந்தமாக கூட்டத்தில் பேசப்படுகிறது. இது ஏமாத்து பர்ற விடயம் வந்து ஆகவே இட்டுபாட்ட விலாவது என்னோட டிஎன்ஏ இல்ல. இன்றைக்கு கட்சி தலைவர் கூட்டம் 2:30 துவங்குது, அதுல முடிவெடுக்கப்படும் என்று சொல்றாங்க. நான் அது சம்பந்தமா சபாநாயகர்கிட்ட கதைச்சிட்டு உங்களுக்கு நல்ல பதில் இல்ல. சபாநாயகருக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு எப்படி என்றால், நான் இந்த இடைக்கால அறிக்கை தொடர்பாகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் நான் பேச, அது என்னுடைய கருத்து சொல்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும்.